வெல்கம் வியூவர்ஸ். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டுடைய சிறப்புகளை பற்றி நம்ம சேனலில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோ ஏஷியாவில் இருக்கிற குவேட்டார் நாட்டை பற்றின சிறப்பான தகவல்கள். உலக நாடுகளை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்களா இருந்தால் அர்மேனியா நாட்டை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை இந்த வீடியோட இன்ஸ்கிரீனில் வச்சிருக்க மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ குவேட்டார் நாட்டுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே இந்த செகண்டே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுன்ற பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலேருந்து அப்லோட் ஆகிற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்கு. ரிச்சஸ்ட் கண்ட்ரி, பணக்கார நாடுகளை பற்றி பேசும்போது அமெரிக்கா, இங்கிலாந்து, சவுதி அரேபியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் தான் நம்மளுடைய நினைவுக்கு முதல ஞாபகம் வரும். ஆனால் அவங்கள விட பணக்கார நாடுகள் எத்தனையோ இந்த உலகத்தில் இருக்குது. அந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்குது குவேட்டார். குவேட்டார் நாட்டுடைய ஜிடிபி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 132,886 டாலராம். இப்போதைக்கு குவேட்டார் நாடு தான் இந்த உலகத்துடைய நம்பர் ஒன் பணக்கார நாடு. இவங்களுடைய நம்பர் ஒன் பொசிஷன் சாதனைக்கான காரணம் என்னென்னா, குவேட்டார் நாட்டுடைய 60% ஜிடிபி வருமானம் அந்த நாட்டில் இருந்து எடுக்கப்படுற பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ்லேருந்து கிடைக்குதாம். அப்படின்னா நம்பர் ஒன் பொசிஷனில் இவங்க இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. கேமல் ரேஸ், ஒட்டக பந்தயம், குவேட்டார் நாட்டில் ரொம்பவே பாப்புலரான ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒட்டக பந்தயத்தில் ரோபோட்ஸ் தான் ஜாக்கேவாக பயன்படுத்துகிறாங்களாம். அல்சஹேனியா கேமல் ரேசிங் ட்ராக்ன்ற இடத்துல வருஷம் அக்டோபருக்கும் பிப்ரவரிக்கும் நடுவில் இந்த ஒட்டக பந்தயம் குவேட்டார் நாட்டில் நடக்கும். சப்போஸ் ஃபியூச்சரில் நீங்கள் குவேட்டார் நாட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஒட்டக ரேஸை பார்க்க மறந்துடாதீங்க. அல்கோர் ஐலாண்டு, குவேட்டார் நாட்டில் அல்கோர்னு ஒரு தீவு இருக்கு. இந்த தீவை பர்பிள் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அல்கோர் ஐலாண்டில் வாழ்ந்த மக்கள் தான் முதல் முறையாக பர்பிள் செல்ஃபிஷ் டையை உற்பத்தி பண்ணாங்க. இந்த பர்பிள் டையை ஒரு கடல்வாய் உயிரினத்துடைய உடம்புல இருந்து எடுத்து தயாரிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுவும் எப்போனா 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த வேலையை பார்த்தவங்க குவேட்டார் நாட்டுடைய அல்கோர் தீவு மக்கள். ஃபாரஸ்ட், காடுகள் இல்லாத நாடுகளுடைய பட்டியல் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை இப்போ சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. சான் மெரினோ, கிரீன்லேண்ட், ஹோமன் இவங்க மூணு பேருக்கும் கம்பெனி கொடுக்குற விதமாக 4வது நாடாக குவேட்டார் இந்த பட்டியலில் இணையிறாங்க. ஆமாம் வியூவர்ஸ், இந்த உலகத்திலே இந்த 4 நாடுகளில் தான் ஒரே ஒரு ஃபாரஸ்ட் கூட கிடையாது. ஃப்ளாட்டஸ்ட் கண்ட்ரி, குவேட்டார் நாட்டுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, குவேட்டார் தான் இந்த உலகத்துடைய செகண்ட் ஃப்ளாட்டஸ்ட் கண்ட்ரி. ரொம்பவே தட்டையான நாடு. இதுலேயே நம்மளால புரிஞ்சுக்க முடியும், அத்லெட்ஸ்க்கோ ரேசர்ஸ்க்கோ ஏற்ற இடம் குவேட்டார். பேட் நியூஸ் என்னன்னா, பெரிய மலைகள் ஏறி பழக்கப்பட்ட ஹைக்கர்ஸுக்கு இந்த இடம் சுத்தமாக செட் ஆகாது. ஓகே, உலகத்துடைய செகண்ட் ஃப்ளாட்டஸ்ட் கண்ட்ரி குவேட்டார்னு சொன்னேன். அப்போ உலகத்துடைய நம்பர் ஒன் ஃப்ளாட்டஸ்ட் கண்ட்ரி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மால்டீவ்ஸ். இந்த உலகத்துடைய நம்பர் ஒன் ஃப்ளாட்டஸ்ட் கண்ட்ரி மால்டீவ்ஸ். ஓகே வியூவர்ஸ், இது வரைக்கும் நீங்கள் கேட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. குவேட்டார் நாட்டை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உலகத்தை சுற்றி நடக்கிற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.